கரத்தனை
Yeah.
கருத்தினில் வைத்தே கை தொழுவோ நதி நதி கணபதி திருவடி கருத்தினில் வைத்தே கை தொழுவோ ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை நந்தி மகந்தனை போற்றிடுவோ எண்பத்தொம்பதில் அலங்கார் நகருக்கு இடம் வாங்கப்பட்டு 1990 இங்கே எல்லோரும் குடி வந்தோம். 1992 அந்த அலங்கார் செல்வ கன்னி விநாயகர் ஆலயம் நிறுவப்பட்டது. 2000 வந்து முருகன் கோயில் திருவண்ணாமலை பாலசுப்பிரமணியர் கோயில் நிறுவப்பட்டது. விநாயகர் சிலை வந்து கருவேலங்குளத்தில் உள்ள சபதி அவர்களிடம் வந்து பூர்வீகமாக அவர்கள் தோட்டத்தில் புதைத்திருந்த கண்டெடுக்கப்பட்ட விநாயகர் சிலை இது. இது அந்த நம்ம காலனிக்கு வாங்கும்போது உள்ள சபதிக்கே வயசு 75 இருக்கும். ஆனால் அந்த விநாயகர் சிலையை வந்து அவங்க அப்பாவோ தாத்தாவோ இல்லை அதுக்கு முந்தைய மூதாதையரோ யாரோ அந்த சிலையை வடிச்சிருக்கிறாங்க. அது நமக்கு கிடச்சிருக்கு அந்த விநாயகர் சிலை. அதே மாதிரி திருவண்ணாமலையிலேருந்து அடியண்ணாமலையில் செதுக்கப்பட்ட சிலையான பாலமுருகன் சிலை திருவண்ணாமலையிலிருந்து கொண்டு வரப்பட்டு 2000 ஆண்டுகளில் நிர்மாணம் செய்யப்பட்டது. இப்பொழுது வருடா வருடம் 2 பிள்ளையார் கோயில் முருகன் கோயிலுக்கு வருஷாபிஷம் நடந்து வருகிறது. மற்றும் பக்த கோடிகள் அனைவரும் நல்ல ஒத்துழைப்புடன் கோயிலை சிறப்பாக பராமரித்து வருகிறார்கள். மிக்க நன்றி.